ஸோ டூரலுடன கேம்ப்ளே மூவ்ஸ் அப்புறம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேம்ப்ளே வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. அது ஜாப்பனீஸில் இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மூவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் வந்து ஜாப்பனீஸில் இருக்க பார்க்கணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மூவ் லைனாக காமிச்சிருக்காங்க அப்படி லைனாக ஒன்று சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராகன் பல்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கலாம் டிராகன் பல்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பல்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான். ஸோ டிராகன் பல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த எவ்வளோ பெருசாக அந்த டிராகன் பல்ஸ் போகும்போது அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் அமைத்திருந்தீங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து ரொம்ப பெருசாகும். அதே நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைத்திருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். எவ்வளோ ரொம்ப ரேஞ்ச் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் அகைன் காட்டுறேன் பாருங்கள் டிராகன் பல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டேமேஜ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் சார்ஜ் அதுக்கு நடக்கல, நீங்கள் பார்த்துருக்கலாம் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அட்டாக். ஸோ நீங்கள் பேசிக் அட்டாக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கவனிக்கலாம், கிளியராக அந்த சார்ஜர் சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ப் மாதிரி பார்க்கலாம். இந்த ஆர்ப் வந்த பிறகு சுற்றுது பார்த்தீங்களா சார்ஜரை, ஆர்ப் வந்த பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டேமேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிராகன் பல்ஸ் யூஸ் பண்ணி யாரையோ ஒருத்தங்க நாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேசிக் அட்டாக் மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் ராக்கு. ஸோ இதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம க்ரெசல் கிட்ட இருக்கலாம் அதே மாதிரி ஸ்டெல்த் ராக். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெல்த் ராக் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? எனிமி வந்து அது எப்போ காலை விற்கிறாங்களோ இல்லை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொடுறாங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு தெரியும். பாருங்கள் சார்ஜர் வியூவிலேருந்து காட்டுறாங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த சர்க்கிள் பண்ணிக்கிறதுல அந்த ஸ்டெல்த் ராக் இருக்குது. பட் நம்ம சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் ராக் பார்த்தா தெரியல. ஸோ இப்போ வந்து நாங்கள் போன பிறகு தான் பார்த்தீங்கன்னா சார்ஜர் தான் ஸ்டெல்த் ராக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ட்ராப் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அட்டாக் பண்ணால் நமக்கு வந்து அந்த போய்க்குமார் சுற்றி ஆர் போகிறோன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெல்த் ராக் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த போய்க்குமார் சுற்றி ஆர் போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜர் பார்க்கலாம், தொட்டோனே பாருங்கள் சார்ஜர் பாடி சுற்றி அந்த ஆர் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆர் வந்த பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிராகன் பல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேமேஜ் வரும். ஸோ டிராகன் பல்ஸ் ப்ளஸ் ஸ்டெல்த் ராக் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கு, சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் மூவ் ஸ்டெல்த் ராக். ஓகே, ஸோ அதை ஸ்டார்டிங் ரெண்டு மூவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ரெண்டு மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேசர் ஃபோக்கஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கிளா. ஓகேவா? ஸோ மெட்டல் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கிளா. ஸோ ரெண்டாவது மூவ் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் ஃபோக்கஸ். லேசர் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா லேசர் ஃபோக்கஸ் பண்ணும் அண்ட் வேறு எதுவும் பண்ணாது. ஸோ கடைசி ரெண்டு மூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் டெயில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கேனானு. ஸோ ரெண்டுமே இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ டிராகன் டெயில் யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஃப்ளாஷ் கேனன் யூஸ் பண்ணணும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிராகன் டெயில் அண்ட் டிராகன் டெயில் யூஸ் பண்ண பிறகு இப்போ யூஸ் பண்ணுற மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கேனன். ஓகேவா? இந்த மூவ் ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா கடைசி அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அது யூனிட் மூவ். அந்த யூனிட் மூவ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்டியா அவங்க இந்த யூனிட் மூவ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் மூவ். எனக்கு கிட்டத்தட்ட இதை பார்க்கறது பிளாஸ்டர்ஸ் யூனிட் மூவ் ஃபீல் தான் வருது. சுற்றி எல்லா சைடும் அடிக்கிறது அண்ட் சூப்பராகவே இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த போய்மா ரிலீஸ் டேட் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14. ஓகேவா? அதாவது இன்னும் 5 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் 14ஆம் தேதி. ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஸோ இது ஒரு அட்டாக்கர் தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டிஸ்ட்ரோய் ஃபீல் வருது எனக்கு. ஏன்னா டிஸ்ட்ரோய் இது ரெண்டுமே டேமேஜ் எக்ஸ்ட்ரமாக கொடுக்குது. பட் மொபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வழி இல்லை. பட் இன்னொரு விஷயம்னா டூரலுடன் வந்து கொஞ்சம் டேங்கியாக இருக்கும்னு தோணுது. டிஸ்ட்ரோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு செத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்கலாம், லைக் பண்ணிக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிவிடுங்க. சீ கைஸ், உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை.